ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆசிரியர் இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எனக்கு ஷேர் பண்ணிங்க அதாவது பார்த்தீங்கன்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இது உண்மையான நியூஸாக அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா வந்து புரிஞ்சுக்கணும் ஆல்ரெடி எல்லாமே வந்து சொல்லிட்டாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஃபேக் நியூஸு அப்படின்னு வந்து சொல்லலாம் சரிங்களா இந்த பொதுத் தேர்வுகள் அட்டவணை குறித்து ஆல்ரெடி நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் சார் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா அந்த பொது தேர்தல் அந்த பொது தேர்தலுக்கான அட்டவணைகள் வெளியானதுக்கு தான் பொது தேர்வுக்கான அந்த அட்டவணை வந்து வெளியிடப்படும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு அதாவது எலக்ஷன் டேட் வந்து எப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் தான் வந்து தேர்வுகள் துறை இயக்கம் மூலமாக வந்து பொது தேர்வுக்கான அந்த கால அட்டவணை வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஆல்ரெடி சொல்லிட்டார் ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வெப்சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்காக நியூஸ் வந்து கிரியேட் பண்ணி போடுவாங்க ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக் நியூஸ் தான் அதாவது மே மூணாம் தேதியிலருந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக் நியூஸ் போட்டிருக்காங்க மே நாலாம் தேதி இங்கிலீஷு அஞ்சாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் பயாலஜிக்கான எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி ஒரு ஃபேக்காக நியூஸ் போட்டிருக்காங்க இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் டிஎன் டுவெல்த் டைம் டேபிள்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் டென்டென்டிவ்னு போட்டிருக்காங்க ஸோ இந்த டென்டென்டிவ் கூட அரசு தேர்தல் துறை இயக்கம் வந்து போடுறது கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் நியூஸ் இது யாருமே வந்து நீங்கள் வந்து நம்ப வேண்டாம் சரிங்களா ஸோ இப்போ பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இந்த டைம் டேபிள் வந்துருக்கிறதான்னு சொல்லி நீங்கள் எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கான ஒரு அஃபிஷியல் வெப்சைட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அந்த லிங்க்குள்ளே போங்க அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அரசு தேர்வுகள் துறை இயக்கம்னு சொல்லி ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இந்த அரசு தேர்வுகள் துறை இயக்கம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் டென்த்து லெவன்த்து டுவெல்த்துக்கான அந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஹால் டிக்கெட் கொடுக்குறதாகட்டும் கொஷின் பேப்பர் ரெடி பண்ணுறதாகட்டும் ஆன்சர் ஷீட் இது எல்லாமே வந்து இவங்க தான் வந்து பண்ணுறாங்க இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வு எழுதக்கூடிய அந்த மாணவர்களுடைய விவரங்களை வந்து கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு பொது தேர்வு எழுதக்கூடிய அந்த மாணவர்களுடைய விவரங்களை மட்டும்தான் கேட்டிருக்காங்க ஸோ இதை மட்டும்தான் கேட்டிருக்காங்க பப்ளிக் எக்ஸாமினேஷன் குறித்து என்ன எந்த ஒரு டைம் டேபிளும் அஃபிஷியலாக வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணல அந்த பொது தேர்தலுக்கான அந்த கால அட்டவணை வெளியானதுக்கு அப்புறம் தான் பொது தேர்வுக்கான அந்த அட்டவணை தேர்வுகள் துறை இயக்கம் மூலமாக வந்து வெளியிடுவாங்க ஸோ இந்த இடத்துல தேர்வு கால அட்டவணைன்னு இருக்குது பார்த்தீங்களா இதை செக் இதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா போன வருஷம் எஸ்எல்எல்சி ஹச்எஸ்சி ஃபஸ்ட் இயர் ஹச்எஸ்சி செகண்ட் இயர் மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது பப்ளிக் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் மட்டும்தான் இருக்குது சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கான டைம் டேபிள் வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணல இதை நல்லா வந்து புரிஞ்சிக்கோங்க அது வந்து ஃபேக் நியூஸு சரிங்களா ஸோ டைம் டேபிள் விட்டுருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே வந்து டேரெக்டாக இந்த வெப்சைட்டில் போய் தெரிஞ்சுக்கலாம் ஸோ மற்றபடி ஃபேஸ்புக் ஆகட்டும் இந்த இமேஜ் வந்து வைரலாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கு இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் நியூஸ் சரிங்களா இதை யாரும் நீங்கள் நம்பாதீங்க ஸோ நிறைய பேர் வந்து ரிக்வஸ்ட் வச்சுருக்கீங்க அதை பற்றி வீடியோ போடுங்கன்னு அதனால தான் வீடியோ போடுறேன் தேங்க்யூ